പ്രവാസിവേ എല്ലാവർക്കും പ്രവാസിവേ എന്ന ചാനലിലേക്ക് സ്വാഗതം. ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ലൈക്ക് ചെയ്യുക, കമന്റ് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക. ഹലോ ഹലോ സാർ, ചൊല്ലുങ്ക സാർ. நான் யூனஸ் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். ரொம்ப நாளா குப்பான் போட்டே இருக்கு, ஒரே பிஸியா இருக்கு, டைம் கிடைக்குது, நீங்களும் பிஸியா இருக்கு. கஸ்டமர் பக்கம் பாத்தீங்கன்னா கால்ஸ் சார், இப்ப நம்ம சாஃப்ட்வேர்ல இருந்து பேமெண்ட்ல இருந்து எல்லாமே சொல்லவும் நான் தான் பாத்துருக்கேன். நம்ம இப்ப கஸ்டமர் கேர் வந்து நாளைக்கு ஆக்டிவேட் பண்ண போறேன், அது வரைக்கும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. பெங்களூர்ல என்னைக்கு ஆக்டிவ்? நீங்க இதை சொல்லிட்டே இருக்கிறீங்க, கஸ்டமர் பக்கம் எப்படிதான் நம்புறது? அவங்க இன்னைக்கு சொல்றாங்க, நாளைக்கு சொல்றாங்க, நாளைக்கு ஓப்பன் பண்றேன் சொல்லி லாட்டரி டிக்கெட் விற்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்ல சார், இப்ப ஏன்னா வந்துட்டு நம்ம ப்ரொமோஷன் ஒர்க் பண்றதுக்கு பிஃபோர் வந்துட்டு நம்ம ஆபீஸ் ரெடி ஆகணும் சார். ஆபீஸ்ல வேலை முடியலையா? அப்ப இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார் ஆபீஸ்ல. இன்னும் வேலை ஃபினிஷ் ஆகலையா? ஃபினிஷ் ஆகல சார். ஃபினிஷ் ஆயிருந்தா நம்ம ஆக்சுவலா நம்ம டியூஸ்டேவே ஓபன் பண்றதா இருந்துச்சு. தெரியும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கூட இந்த மாதிரி பிரச்சனை வராம போறதுக்கும் இது போறதுக்கும் இந்த ரீஃபண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, சிஎம்எஸ் பிரச்சனை, 1800 சொல்லிட்டு பேமெண்ட் வரலன்னு சொல்லி நிறைய எல்லாரும் சொல்ற பிரச்சனை உங்களுக்கே தெரிஞ்சது. பேமெண்ட் வரட்டு சார், பெங்களூர் ஆபீஸ் ஒர்க்கையும் முடிச்சிடறேன். மண்டே டியூஸ்டேல வந்துட்டு எல்லா லீடர்ஸையும் மீட் பண்றேன் சார். நான் டைரக்டாவே மீட் பண்றேன். அது கண்டிப்பா நடக்குமா இல்லையா அதான் நான் கேக்குறது. கஸ்டமர் மீட்டிங் நான் சொல்றேன்ல சார், கண்டிப்பா வந்து மீட் பண்றேன்னா. நிறைய பேர் என்ன சொல்றது தெரியுமா? நான் ஓபனாவே சொல்றேன், நான் எப்படியும் கேட்டாக கம்பி வந்து மூட போற நிலைமையில இருக்கிறான் சார். கம்பெனி மூட போற நிலைமையில இன்னைக்கும் கூட நான் ஏன் சார் பேமெண்ட் போடுறேன்? டெய்லி பேமெண்ட் போட்டா கூட அது கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட் போட்டுக்கிட்டு கம்பெனி மூடுற நிலைமையில இல்லன்னா எஸ்கேப் ஆற நிலைமையில இருக்கிறான்னு சொல்றாங்க. கஸ்டமர் பக்கம் நம்ம எப்படிதான் சொல்லி கொடுக்குறது இந்த கஸ்டமர் டவுலன்ஸ் கிட்ட? நீங்களே சொல்லுங்க, எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு, அது உண்மைதான். அதோட டபுள் மடங்கு ப்ரெஷர்ல நாங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா சார் நீங்க வந்து நான் கஸ்டமர் கேட்கறதோட நாங்க கேக்குறது அதே கேள்வி நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க? லெவல் பிளான கொண்டு வந்துட்டு அதுல வர்றதுக்கு நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய முக்காவாசி பேருக்கு இதுல குரூப்ல எல்லாம் கேக்குது எப்படின்னு பாத்தினாக்க, எங்களுக்கு வந்து போட்ட அமௌண்ட் கடிச்சா போதும், அதை தவிர எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு இந்த 5,000, 10,000, 15,000, 25,000 அந்த மாதிரி போட்ட கஸ்டமர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கம்பல்சரி ரீஃபண்ட் வேணும்னு கேக்குறாங்க. அபவ் லாக்ஸுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண மேக்ஸிமம் கஸ்டமர் ஒரு 30% வந்துட்டு 1,00,000 மேல இன்வெஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க. அந்த 30%ல ஒரு 50% கஸ்டமர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரீஃபண்ட் வேண்டாம், எங்களுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ் பணம் தேவைங்கிறதுனாலதான் இன்வெஸ்ட் பண்ணோம். எங்களுக்கு நீங்க ஆர்ஓஐயாவே கொடுங்க, நீங்க எந்த பிளான்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறாங்க எல்லாரும். எந்த பிளானுக்கு எவ்வளவு நிறைய கஸ்டமர் அப்படி உங்களுக்கு ரிக்வஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ரெக்வஸ்ட் வந்து நமக்கு நிறைய வருதுங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து இந்த ஓன் ஆஃபர்ல ஏற என்ட்ரிக்கு வந்து இதுவரைக்கும் இன்னும் வரலான்னு அது ஒரு பக்கம் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றது. அதுக்கு என்ன ரீசன் நம்ம சொல்றது கஸ்டமர் பக்கம் போயிட்டு? சார், ஓனம் ஆஃபர்ல பண்ணவங்களுக்கு 1 ரூபா கூட ரிட்டர்ன் வராத கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பேமெண்ட் பண்ண சொல்லி ஷெட்யூல் மாத்திருக்கு சார். இப்போ அட் பிரசன்ட் வந்துட்டு டாப்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 1 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க, 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க, 2,000ல இருந்து 3,000 வரைக்கும் கொடுத்தாங்க, 3,000ல இருந்து 4,000 வரைக்கும் போயிட்டே இருக்கா? அந்த மாதிரி செக்ஷன் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்ப எப்படி ஸ்பிளிட் பண்ண சொல்லியிருக்கேன்னா, இப்ப 5,000 ரிட்டர்ன்ஸ் போயிருக்கு பாத்தீங்களா, கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு நாளையில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருங்க. ஏதோ ஒரு தகவல் வந்துருச்சு, என்ன மேனேஜ்மெண்ட் மாறுற மாதிரி, இதை மாறுற மாதிரி அப்படின்னு சொல்லிருச்சு. அது என்ன அது விஷயம், மேனேஜ்மெண்ட் மாறுற மாதிரி பிளான் இருக்கா? அதை வச்சு இப்படி ஓட்டுறீங்களே? மாறாது சார், நான் தான் மேனேஜர், நான் தான் மேனேஜ்மெண்ட், நான் தான் எம்டி, நான் தான் டைரக்டர். பெங்களூர் ஆபீஸ்க்கும் நான் தான் டைரக்டர், ஆர்ஓசி ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க பாக்கலாம். அல்ல, இப்படிப்பட்ட நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இதை கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுக்கிட்டு இது வந்து நைசா மாத்தி எஸ்ஆர் மாதிரி இருக்கா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது? ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னா கூட பரவாயில்ல. கம்பெனியை விற்கிறோம்னால யார் சார் வாங்குவாங்க? நம்ம 19 கோடி ரூபா, 20 கோடி ரூபா பக்கம் நம்ம கஸ்டமர் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அது குடுக்கற வரைக்கும் நான் தான பொறுப்பு. அதுதான் பொறுப்பு, அது கண்டிப்பா பொறுப்பு எடுத்தானே ஆகணும். ஆனா கஸ்டமர் பணத்தை அங்க புதுசா வாங்குறவங்க பொறுப்பு எடுக்க மாட்டாங்கல்ல சார்? எடுக்க மாட்டாங்க. அதான் நான் தான பாத்தாகணும். அதுதான் உண்மை, அதான் நான் கேக்குறது. இப்ப இந்த நிறைய பேர் எப்படி சொல்றாங்க, இப்படி சொல்லி நைஸா போயிருமா எப்படின்றது என்னதான் கேள்வி கேட்டு நம்ம டவுலன்ஸ் ரீஃபண்ட் வருங்க சார்.
நீங்களும் கஸ்டமர் கேர் அங்க இருக்கு சார். நான் வந்துட்டு மீட் பண்றதுக்கு வருவோம் சார். மீட் பண்றதுக்கு யாராவது மீட்டிங் வச்சா கூட நீங்க அங்க இருக்கிற மாதிரி நீங்க வந்துரும். அது 100% கண்டிப்பா சார், கண்டிப்பா இருப்பான்றது ஒரு கேரண்டியா தர்றீங்க. 100% மத்தபடி கஸ்டமர் பக்கம் கஸ்டமர் வந்து நீங்க போயிருவாங்க, இதோட போயிருவாங்க. அவர் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஒரு பக்கம் எல்லாம் பிரச்சனை வந்து அவங்க சொல்ல தேவையில்லை. கம்பெனிக்கு யாருமே ப்ரொமோட்டர் கிடையாது சார், நான் தான் ப்ரொமோட்டர், நான் தான் எம்டி சார். யாரா இருந்தாலும் என்ன கொஸ்டின் பண்ணலாம் சார். உண்மை ஃபர்தரா வந்துட்டு எந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கும் லீடர்ஸ்க்கும் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பிசினஸ் கொண்டு போறதுக்காக தான். நீங்களும் எல்லாத்தையும் பாக்குற மாதிரியா, ப்ரொமோட்டர்ஸ் வச்சு வந்து இது பாக்குற மாதிரி இல்ல, நீங்களும் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி. நானே ப்ரொமோட் பண்ணி நானே வந்துட்டு பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டு போறேன். எது இருந்தாலும் யார் யார் கூப்பிட்டாலும் எது இருந்தாலும் நீங்களே பதில் கொடுப்பீங்க. நானே பதில் கொடுப்பேன். இந்த வார்த்தை இனிமே அப்படியே போயிடணும். ஏன்னா இப்பத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்றது மாத்தவே கூடாது. அது வந்து இப்பத்துக்கு இது வந்து கஸ்டமர் லீடர்ஸ் வந்துட்டு ப்ரொமோட்டே பண்ணாலும் அவங்க வந்துட்டு இனிமே ப்ரொமோட்டர்ஸ் கிடையாது, கம்பெனிதான் ரெஸ்பான்சிபிள். எல்லா லீடர்ஸ்க்கு வந்துட்டு நான் லீகலா டாக்குமெண்டே அடிச்சு கொடுத்துறேன். ஓ அப்படி சொல்றீங்களா? நீங்க வந்துட்டு ஃபண்ட் கலெக்ட் பண்றதாகட்டும் எதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு த்ரூ கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்லயே பண்ணுங்க. என்ன என்ன ரிஸ்க் இருந்தாலும் கம்பெனி வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கும். இப்போ ப்ரொமோட் பண்றவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு லெட்டர் ஏட்ல வந்துட்டு ஸ்டாம்ப் வச்சு சீல் பண்ணி கொடுத்துருவேன். அது வந்து பெங்களூர் ஆபீஸ் என்ட்ரி ஆனப்புறம் கண்டிப்பா நடந்துருமா? 100% வந்துட்டு பெங்களூர். நான் இன்னொரு வார்த்தை கேக்குறேன். அன்னை கூட நம்ம மண்டே அங்கே கோயம்புத்தூர் வச்சு நம்ம ஒரு மீட்டிங் பண்ணாங்க. அங்கே இருந்து நம்ம நிறைய பிளான் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணிட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கஸ்டமர் எல்லாம் சொன்னேன், சார் எது சொன்னாலும் சார் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கல, சார் ஒன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சொல்றதெல்லாம் சொன்ன மாதிரியே வரல இப்படி சொல்றாங்க. அதனால நம்பிக்கை ப்ராம்ப்டா ஸ்டார்ட் பண்ணோம் பேமெண்ட். அது ஃபர்தரா எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம டெய்லி பேமெண்ட் போட்டிருக்கோம். உன்னி இதே மாதிரி வந்துட்டு டெய்லி வந்துட்டு பேமெண்ட்ஸ் வரும் சார். யாரு ரீஃபண்ட் வைக்க வேண்டாம், கண்டிப்பா ரீஃபண்ட் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். லெவல் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ரீஃபண்ட் எல்லாம் வந்த ஏகதேசம் எல்லா கஸ்டமருக்கு வந்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆன கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க போதும் சார் நமக்கு. அப்ப வந்து பழைய ஆர்ஓஐ என்ன கொடுக்க முடியும்? பழைய ஆர்ஓஐ நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்குது. ரீஃபண்ட் பண்ணாம ஆளுங்களுக்கும் ஆர்ஓஐ கொடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது சார் புரியலீங்க. இல்ல இந்த ஆர்ஓஐ பழைய ரீஃபண்ட் கேன்சல் ரீஃபண்ட்ன்றது தேவையில்லை. நம்ம கம்பெனில போறாங்க இப்ப நீங்க லெவல் பிளான் கொண்டு வராங்கன்னு சொல்லும் போது சார் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு டேட் கொடுத்துருவோம் சார். அந்த டேட்ல இருந்து ஆர்ஓஐ ஸ்டார்ட் ஆகும். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரன்றீங்க. ஆமாங்க, அதுல இருந்து இதெல்லாம் 100% ப்ராமிஸ் தானே? 100% சார், இதுதான் சார் ப்ராமிஸ் தான். கண்டிப்பா அது நடந்துரும் சொல்றீங்க. ஆனா இவ்வளவு தூரம் இந்த நைட்டுக்கே நைட் நான் இவ்வளவு தூரம் போன் பண்ணி பேசுறதுக்கும் லைனுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பேசுறது அதுதான். ஆனா அவ்வளவு நானும் ரெஸ்பாண்ட் பண்ணேன், எனக்கு கண்டினியூவா கால்ஸ் வந்துட்டு. அதனால இந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. இப்பயே மணி வந்து 10 ஆச்சு. நான் வந்து எப்படியாவது லைன் கிடைக்குமா 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 பாத்துட்டே இருக்கிறேன். சம்டைம் உங்களுக்கு கிடைக்குது, உங்க பிஸியா இருப்பீங்க. பேப்பர் ஒவ்வொரு பேப்பர் பேப்பர்ஸ் வரப்பே இருக்குன்னு சொல்றீங்க. கஸ்டமர் கேர் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் அப்படி பேமெண்ட் அனுப்புறதுக்கு லிஸ்ட் எடுக்கிறது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். சாப்ட்வேர் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் வரது நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஒர்க்கும் நான் ஒருத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதனால இந்த நைட் டைம்ல வந்து கொஞ்சம் லைன் எப்பயோ கிடைச்சதுனால நீங்க பேசுறீங்க. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து சொன்ன வார்த்தை தகுந்த மாதிரி காப்பாத்திட்டு போயிட்டே இருக்குன்றது ஒரே ஒரு இது ரிக்வஸ்ட் தான். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு தர வேண்டியது மட்டும்தான் சார், இனிமே ஃபர்தரா இது மட்டும்தான் நடக்குங்க. இந்த மாதிரி நடக்குறதா பிளானிங்க? மத்தபடி நீ யாரும் பயணிக்க தேவையில்லாம்னு நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க. யாரு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கேரண்டி கொடுக்குறேன் சார். அதே மாதிரி லெவல் பிளான்ல அபவ் 25,000 மேல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு PDFல பாண்ட் போயிடும். அதே மாதிரி அந்த பாண்ட் வந்துட்டு வித்தின் அ வீக் அவங்க கைக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அப்ப நீ 100% வந்து ஸ்டார்டிங்ல பாண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. 100% ஸ்டார்ட் அப்ல இருந்தே பாண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும் சார். அப்ப இது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வெளியில எல்லாம் கஸ்டமர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி நடக்க போகுதுன்ற விஷயம் வந்து ஓபனாவே சொல்லிடலாமல்ல? வாய்ஸ் போடுறதுக்கு கூட எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது சார். என்ன ஒரே கண்டினியூவா கால்ஸ் வந்துருக்கு எல்லாத்துக்கிட்டயும். நான் கால்ஸ் பேசி பேசவே முடியல, குரூப்ல வாய்ஸ் கொடுக்கும் டைம் இல்ல இருக்குன்றீங்க. அதனால அப்படிப்பட்டா கூட நான் வந்து நான் என்ன சொல்றேன், அது உண்மையா எனக்கு கூட அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வருது, என்னோட கஸ்டமர் வருது, மற்றவர் எல்லாம் வருது. டார்கெட் நம்பர் வந்துட்டு எல்லா கஸ்டமர் கிட்ட இருக்கு சார். இப்போ அது என்ன ஆகுதுன்னா எல்லா கஸ்டமரும் டைரக்டா என் நம்பர்ல கூப்பிடுறாங்க. அது பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிச்சு. அவங்க காசு போட்டாங்க, அவங்களுக்கு கஸ்டமா இருக்கும் போகும்போது கேக்குறாங்க. அப்ப இப்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அட்டெம் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்றது எப்படி கேட்டாவே? கண்டிப்பா சார், நான் அட்டெம் பண்ணிட்டு இருக்கேன். மீன் டைம் வந்துட்டு நான் இந்த ஒர்க்குகளும் பாத்துட்டு இருக்கேங்கிறது வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் உண்மை. ஏன்னா அவன் துட்டு இப்ப போறதுக்கு 5,000 இருந்தாலும் 5,000,000 போட்டாலும் யாராலும் சம்பாதிச்சு இருந்தாலும் வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தானே எனக்கு இருக்கு.
இப்ப வந்து நிறைய பேர் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இருக்கிற அங்கங்க பிரச்சனை கொண்டு வர்றாங்க, கொண்டாடுறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னாக்க அவன் அவன் போட்ட பணத்துக்கு அவன்ட்டு நீ பிரச்சனை பண்ண வேணாம், நீ எதுவும் பண்ணாதீங்க இப்படி நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கம்பெனி பக்கத்துல இருந்து எப்படியாவது பணம் ரிலீஸ் பண்றதுக்கு நம்மளும் பாத்துட்டே இருக்கோம், கஸ்டமரும் பாத்துட்டே இருக்கோம், நீங்களும் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க இது தகுந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தா கம்பெனி நம்மள நல்லபடியா போகும், இல்லையா கம்பெனி வேற பக்கம் போற மாதிரி இருந்தா கூட கஸ்டமர் எப்படிதோ சிந்தனை பண்றது அதெல்லாம் நமக்கும் சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. வந்துட்டு நம்ம பதிலே கொடுக்க முடியாது சார். நம்ம எந்த விதத்திலயும் கம்பெனி என் கை விட்டு போகாது, என் கையில இருந்து வேற யாரு கைக்கு நான் கொடுக்க மாட்டேன். மேனேஜ்மெண்ட் நான் தான், ப்ரமோட்டர்ஸ் நீங்க தான், நான் தான், எவ்ரி திங் நான் தான். கம்பெனியில வந்துட்டு ரெண்டு டைரக்டர் இருந்தாலும் சைனிங் அத்தாரிட்டி நான் தான். 79% ஷேர் வந்துட்டு எங்கிட்ட தான் இருக்கு, 21% தான் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கான பவரும் எங்கிட்ட இருக்கு. அவரோட அவரோட சைனிங் சைன் பண்றதுக்கு அவர் இங்க இல்லாதனால அவர் அவரோட பவர் ஆஃப் அட்டானி எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாமே அத்தாரிட்டி வந்துட்டு நான் மட்டும்தான் சார். இப்ப வந்து கரெக்டா அடுத்த மண்டே வந்து கண்டிப்பா மேக்ஸிமம் மண்டேக்குள்ள நீங்க ஓபன் பண்ணிடுறீங்க, அங்க இருப்பீங்க, கஸ்டமர் கேர் இருப்பீங்க, பழையபடி போறீங்கன்னு சொல்றீங்க, கண்டிப்பா கன்ஃபார்ம் தானே? அது கண்டிப்பா இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும் சார். மீட்டிங் தேவை, கஸ்டமர் மீட் பண்ண சொல்றாங்க. சரி ஓகே, நான் என்னோட ஒரு தர்சன் சொல்றேன், அப்படி இருந்தா கூட மீட் பண்ணுவேன். ஆபீஸ்ல யாரையும் மீட் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா ஆபீஸ் நம்ம இப்பதான் நல்ல விதமா ஓபன் பண்ணிருக்கோம், அதை நம்ம ரன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன்காக வந்துட்டு ஆபீஸ் வந்துட்டு நான் அன்வான்டா ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா கஸ்டமர் கேர் ரிலாக்ஸா அங்க உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னா தான் கஸ்டமர்களுக்கு பதில் சொல்ல முடியும். கஸ்டமர் கேர் அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கஸ்டமர் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களாலே வேலை செய்ய முடியாது, அந்த பில்டிங்ல மறுபடியும் நம்ம இருக்க முடியாது. அது ஒரு ரீசன் இருக்கு. பழைய பிரச்சனை மாதிரி வந்துடணும்னு பயக்கிறேன், இப்பயே முதல்ல சொல்லிடுறீங்க. அவங்களெல்லாம் அங்க போய் கஸ்டமர் கேர்ல வேலை செய்யறவங்களை டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னொன்னு சொல்றேன், அங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கொஞ்சம் மலையாள கஸ்டமர் கேரோட சர்வீசஸ் கூட வைக்கிற மாதிரி. ரெண்டு பேரும் மலையாளி ஸ்டாஃப் இருப்பாங்க சார், ரெண்டு ஸ்டாஃப் வந்து மலையாளம் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. ஆமா சார், ஓகே. அது வந்து நம்பரை வந்து நான் போஸ்ட் டிசைன் பண்ணி நாளைக்கு நான் போடுவேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா, நமக்கு எம்டி சார்கிட்ட பேசுறாங்க, இப்படி பண்றாங்க, நீ எப்படி இருக்க, நீ எதுவும் கேக்குறது இல்ல, 1000 கேள்வி வர கேட்டு நமக்கு லைன் கடிச்சாதான் கடிக்கிற டைம் பேசிட்டே இருக்கிறாங்க, பேசி வந்து பதில் கேட்டா இருக்கேன். சொன்னா கூட நம்ப மாட்டேங்குது, என்ன எப்படி எது என்ன நடக்க போகுது சொல்றது ஏதாச்சும் நடக்குதா? அன்னைக்கு கூட கோயம்புத்தூர் மீட்டிங் வச்சு நான் எல்லாம் கேரண்டியா கொடுத்தா கூட இவங்க சொல்றது அதாவது ஏதாச்சும் நான் ஏதாச்சும் பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு சார் சொல்றாங்க, பாப்பு சொல்றது தவிர மத்தபடி சார நடத்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, வெயிட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லி இருக்காங்க சார். இப்போ நம்ம அந்த இப்போ நான் நீ இன்னைக்கு ஒரு 50 லட்சம் பணம் போடுறேன்னா அந்த 50 லட்சம் ஏன் நான் போடணும்? நான் கம்பெனி மூடுற மாதிரி இருந்தா எதுக்கு அந்த 50 லட்சத்தை நான் போடணும்? 3 நாள் பேமெண்ட் போட்டிருக்கேன், 1.5 கோடி ரூபா நான் எதுக்கு போடணும்? இல்ல அவங்களோட டாப் லீடருக்கு ஒரே ஒரு மெசேஜ் அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு ஷேர் பண்ணாங்கன்னா வந்துருச்சுன்ற குரூப்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 மெம்பர்ஸ் இருந்து 1500 மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போடுறோம், 2 மெசேஜ் 3 மெசேஜ் வர்றதுனால கஸ்டமர்ஸ் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப நாளைக்கு வந்து எந்த மெசேஜ் வருவாங்க? 5K வந்து ஆன் ஆஃபர்ல வந்தவங்களுக்கு 0 கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் போட்டுருவாங்கல்ல, ஒரு அமௌண்ட் கூட கிடைக்காதவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே போட முடியாது சார், கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல ஒன் டே பேமெண்டா நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது.
அப்ராக்சிமேட்டா அது 3 crore ஆயிரும். உங்களுக்கு தெரியும் 6000 பேருக்கு 5000 ரூபாய் கணக்கு போட்டோம்னா 3 crores மேல. ஓகே ஆமா ஆமா ஆமா. இப்ப அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 1000 மெம்பர்ஸா ஸ்லாட் பை ஸ்லாட்டா 1000 மெம்பர்ஸ்க்கு போட்டாலே 50 lakhs ஆயிருங்க. அந்த மாதிரி போட்டு 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 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். அது அடுத்து 10 இதெல்லாம் என்ன அது அடுத்து 10-25 ஒட்டுக்காவே ரிலீஸ் பண்ணலாம். அது வந்து கஸ்டமர் கம்மியா தான் இருக்கு. கம்மியா இருக்கனால மேக்ஸிமம் ஸ்பீடா பண்ணிடலாம் இருக்கீங்க. 10 டேஸ்ல வந்து நம்ம போடலாம். இன்னைக்கு 10000 கஸ்டமர் போட்டோம்னா நாளைக்கு 25000 கஸ்டமர், மறுபடியும் 10000 கஸ்டமர், மறுபடியும் 25000. அது குறிப்பிட்ட ஆளா இருக்கும்போது இது ரிலீஸ் பண்ணப்புற அந்த குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு உடனே கொடுத்துடலாம்ல சார்? புரியலங்க சார். இல்ல இவ்வளவு பேர் வந்து 5K வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்றீங்க. 10 வந்து 25 வந்து குறிப்பிட்ட பேர் தான் இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சார் ஆனா நமக்கு வந்துட்டு 10K 25K மெம்பர்ஸ் கூட புரிஞ்சுக்கிறாங்க சார். 5K மெம்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர்ல இருக்கு, எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்க. நமக்கு அவன் வந்து அவன் தான் ப்ரெஷர், வேற ஒன்றும் இல்லை. அதான் அவங்க டார்ச்சர் பண்றது, அவங்க வந்து ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. இது வந்து எல்லாம் போட்டு நம்ம பணம் பணம் போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு 1 rupee கிடைக்கல, இந்த ப்ரெஷர் நம்ம எல்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெஷர் அது உண்மைதான் சார். அவங்க கேட்கற கேள்வி பதில் சொல்லித்தான் ஆகணும், அது எனக்கு புரியுது நல்லாவே. குறையுன்னு சொல்ல முடியாது. அவங்கள அவங்கள நான் தப்பே சொல்லல சார். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம குடுக்கதான் போறோம், நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம கண்டிப்பா திருப்பி கொடுக்கறோம், கொடுத்துட்டே இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பெங்களூர் ஆபீஸ் வந்திருக்கும், அந்த ஆபீஸ்ல வந்து லைவாவும் இருக்கும், எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி நடபடியா இருக்கும். நீங்க சொல்றீங்க 100% கேரண்டியா. அந்த டைம் அந்த ஒர்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா விட்டுருன்னு சொல்றீங்க, கண்டிப்பா நம்மளால வந்துட்டு 10 நாள்ல கொடுக்க வேண்டியது 5 நாள்ல கொடுக்க முடியும். ஒன்னு என்ன டைம் கொடுத்து அந்த வேலட்ல இருக்கிறத வந்துட்டு ரிட்டர்ன் எடுத்து மறுபடியும் இதுல கொண்டு வந்து மறுபடியும் நான் பேமெண்ட் போடுறதுக்கு ரெடி பண்ணணும். சாப்ட்வேர் ஒர்க் எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒர்க் பண்ற டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு. சரி இதெல்லாம் என்ன பண்றேன்னா, கஸ்டமர்கிட்ட மேக்ஸிமம் பேசிக்கிட்டு உங்க டைம் தர்ற மாதிரி பேசிக்கிட்டு நல்லபடியா போற மாதிரி 100% கேரண்டியா கொடுக்குறேங்க. இது இப்படியே நான் வந்து எல்லாம் கஸ்டமர் நான் சொல்லி இவன் சொல்லின்றதுல இவங்களுக்கு நான் அந்த மாதிரி சார் சொல்லியிருக்கு அப்படியே நான் சொல்லிடுறேன். ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம்னா, அந்த பேங்க் அப்ரூவல் கேஷ்ன்ற நிறைய பேர் சொல்லிட்டு இது கால்குலேஷன் பண்ணிருக்கா, பேங்க்கு வரல, அப்ரூவல் போயிருக்கு, பணம் வரல, இப்படி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு சார். அந்த வாலெட்ல வந்து நம்ம ஒரு டைம் போட்ட ஞாபகம் இருக்குங்களா? இல்ல, வாலெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சிலது வந்து அப்ரூவல் மட்டும் வந்திருக்கு, நம்மளுக்கு அமௌண்ட் போன இதுல இருந்து அவர் ஆஃப் பேமெண்ட் எல்லாம் வந்திருக்கு, அது வந்து பேங்க் கால்குலேஷன் போச்சு, நம்மளுக்கும் ஃபண்டும் வரல, பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், அந்த ரீஃபண்ட் வரும்போது அதெல்லாம் சேர்ந்துதான் சார் வரும். சேர்ந்து எல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் வரும் சொல்றீங்க. ஆமா, இப்ப வாலெட்ல இருக்கிறது மட்டும் வராது. என்ன ரீசன்னா, அந்த வாலெட்ல கால்குலேட் ஆனது வந்துட்டு நான் மறுபடியும் ரிட்டர்ன் லிஸ்ட் எடுக்கணும். அந்த லிஸ்ட் வந்துட்டு நான் அந்த ரெஃபரல் அமௌண்ட் பைனரி அமௌண்ட் ஸ்பிளிட் பண்ணி ROI மட்டும் எவ்வளவு இருக்கு, அந்த கேபிட்டல் கால்குலேஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 week பக்க டைம் ஆயிரு சார் அந்த ஒர்க் பண்றதுக்கு. அதனால ப்ரெசன்ட் வந்துட்டு அவங்களுக்கு அப்ரூவ்டு அமௌண்ட் மட்டும் ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும். அந்த வாலெட்ல கிடந்த அமௌண்ட் மட்டும் அடுத்த வீக்ல ஒட்டுக்கா ஒரே நாள் பேமெண்டா போட்டு கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். அந்த எல்லாம் ஒரு கொஞ்சம் அளவுக்கு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு அடுத்த வாரத்துல போடலாம் சொல்றீங்க? ஆமா சார். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 300 rupees 400 rupees அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படிப்பட்ட கூட நல்லபடியா போறதுக்கு வந்து நீங்க கேரண்டி கொடுக்கற மாதிரி இருந்தா கூட கஸ்டமர் பக்கம் பாத்தீங்கன்னா நல்லபடியா போறதுன்ற ஒரு இது கஸ்டமருக்கு எண்ணம் வர்ற மாதிரி நீங்களும் கூட நீங்க அந்த சொல்ற டயத்துக்கு அந்த பணம் வர்றது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு வந்து டிலே வராம பணம் கொடுக்கற மாதிரி இருந்தா கூட அது கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கு. ஒரு நாள் வந்துட்டு டெய்லி ஒரு அமௌண்ட் வந்துட்டு நம்ம கஸ்டமர் ரெண்டு நாள் அந்த மாதிரி டிலே வந்துருச்சு, சாட்டர்டே சண்டே வேற லீவ் வருது, பேங்க் லீவ் வந்துச்சு, அந்த லீவ் வரும் இப்படின்னு சொல்றீங்க.
பக்கம் பாக்குறதோட நம்மளுக்கும் ஒரு பயமா இருக்கு. இது மூடிட்டு போயிட என்ன ஆகும், மக்கள் காசு என்ன ஆகுன்றது, சப்போஸ் நம்ம எப்படி பதில் சொல்றது? வந்துட்டு ஏமாத்த மாட்டேன் சார், மேல விசுவாசம் வச்சு பணம் போட்டுருக்காங்க, அந்த விசுவாசத்தை வந்து நீங்க காப்பாத்துறீங்க, அந்த நம்பிக்கையில நாங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா இருந்துக்கலாம், கண்டிப்பா சார். சரி ஓகே, இப்படி கண்டிப்பா மக்களோட பணம் வந்துட்டு அது கன்ஃபார்ம் தானே? மக்களோட சாபத்தை நான் வாங்கிக்க மாட்டேன், வாங்கிக்க மாட்டேன்ற முடிவில் இருக்கிறீங்க நீங்க? ஆமா சார், கண்டிப்பா நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் நான். அப்ப வந்து இந்த எவ்வளவு பேருக்கு ரீஃபண்ட் தேவை அதுவும் கொடுத்துருவாங்க, அதுக்கு அப்புறம் எவ்வளவு பேருக்கு வந்து யாராருக்கும் வந்து கம்பெனி மூலியமாக வந்து கம்பெனி நல்லபடியா இருக்கும்போது கம்பெனி டெவலப்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்காக போகணுன்றக்காக அவங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ போயிடலாம், ரீஃபண்ட் தேவை எடுத்துக்கலாம். ஆமா சார்,